அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். சப்பு கொட்டி சாப்பிட தோன்றும் பழங்களில் ஒன்று சப்போட்டா. பழங்கள் அப்படின்னு சொன்னாலே எல்லா பழங்கள்லுமே சத்துக்கள் இருக்குது. அந்த வகையில் சப்போட்டாவில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம். விட்டமின் ஏ சத்து அதிகமாக இருக்குது. கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து இது எல்லாமே சப்போட்டாவில் ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு 100 கிராம் சப்போட்டா பழம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த 100 கிராம் சப்போட்டா பழத்தில் என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். 1.1 கிராம் கொழுப்பு சத்து இருக்குது, 0.4 கிராம் பிரதம் இருக்குது, 5.3 கிராம் நார்ச்சத்து இருக்குது, 20 கிராம் மாவுச்சத்து இருக்குது, 3 மைக்ரோகிராம் விட்டமின் ஏ சத்து இருக்குது, 14.7 மில்லிகிராம் விட்டமின் சி சத்து இருக்குது, 193 மில்லிகிராம் பொட்டாசியம் இருக்குது. இவ்வளோ சத்துக்கள் நிறைந்த இந்த சப்போட்டா பழத்தை அடிக்கடி நம்ம உணவில் சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது. ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னா நிறைய பழங்களை நம்ம உணவில் சேர்த்துக்கணும். எப்பொழுதுமே பழங்கள், எந்த பழமாக இருந்தாலும் இயற்கையான முறையில் நன்கு பழுத்த பழங்களை நம்ம சாப்பிடணும். அதனால் எந்த பழம் சாப்பிட்றது இருந்தாலும் பழங்களை நல்லா பழுத்த பிறகு நம்ம சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நன்றி.